ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி சட்டுன்னு செய்யக்கூடிய பொடி இட்லி எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் வந்து இட்லி பொடி சேர்த்துக்கிறேன். இந்த இட்லி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே இட்லியில் உப்பு இருக்கும், அதெல்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் பொடி சேர்க்கும்போது சிம்மிலே வச்சு பண்ணிக்கோங்க, இல்லைன்னா என் பொடி வந்து கரிஞ்சிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி 4 இட்லியை வந்து கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் சைஸ் தகுந்தாப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இட்லி பொடி, இது வந்து ஒரு 2 ஸ்பூன் மேலே தூவிக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் இட்லி எவ்வளோ இட்லி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் மேலே தூவி எடுத்துக்கோங்க. இந்த இட்லி இட்லி பொடிலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 1-2 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அப்போ தான் இட்லி வந்து கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை மேலே தூவிக்கோங்க, அவ்வளோதான் பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இட்லி வந்து வெறுமனா அப்படியே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.